வணக்கம். இப்ப நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்த இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில முதலாவது பேட்டிங்கை விளாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாகூர் நம்ம இந்திய அணிக்காக ரொம்பவே ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் விளாண்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க எப்படி பந்து போடுறது அப்படிங்கறதே மறந்து போயிட்டாங்க போல இருக்கு. ஸோ அதனால நம்ம ஷர்துல் தாகூர் அஸ்வின் இவங்க இரண்டு பேருமே டெப்த் ஓவர்கள்ல சவுத் ஆப்பிரிக்கா அணியின் போலர்களை பொலந்து கட்டியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு கே எல் ராகுல் அவர் டாஸ் ஜெயிச்சதால நம்ம இந்திய அணியை ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்ய வச்சாரு. இப்படி இருக்க வழக்கம் போல ஓபனர்களா களம் இறங்கின சிக்கர் தவான், கே எல் ராகுல் இரண்டு பேருமே நல்ல ஓபனிங் தான் கொடுத்தாங்க. ஆனா சிக்கர் தவான் அவுட் ஆன கையோட வந்த விராட் கோலி அவரும் பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆகி வெளியேறினாரு. ஸோ அந்த நேரத்துல ஜோடி சேர்ந்திருந்த ரிஷப் பண்ட், கே எல் ராகுல் இரண்டு பேருமே அபாரமா விளையாண்டாங்க. இதுல ரிஷப் பண்ட் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அதிரடியா சிக்ஸர்களும் பவுண்டரிகளும் ரொம்பவே அசால்ட்டா ரிஷப் பண்ட் அடிச்சாரு. ஸோ இதனால சவுத் ஆப்பிரிக்கா அணியின் போலர்கள் ரிஷப் பண்ட் அவருக்கு எப்படிப்பட்ட பந்து வீசுறது அப்படின்னு தெரியாமலே பாத்தீங்கன்னா ரொம்பவே தடுமாறினாங்க. இப்படி இருக்க ரிஷப் பண்ட் 85, கே எல் ராகுல் 55 ரன்களுக்கு அவுட் ஆக சுரேஷ் ஐயர் ஒரு 11, மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயர் 22 ரன்களுக்கே அவுட் ஆகி வெளியேற சரியான நேரத்துல ஜோடி சேர்ந்த நம்ம தமிழக பிளேயர் அஸ்வின், அதுக்கப்புறமா ஷர்துல் தாகூர் இரண்டு பேருமே நிதானமாக விளாண்டு நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தினாங்க. இதுல முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கா அணி பாத்தீங்கன்னா டெப்த் ஓவர்கள்ல தொடர்ந்து ஸ்பின்னர்களாகவே அவங்க பயன்படுத்தினதால நம்ம அஸ்வின், ஷர்துல் தாகூர் இவங்க இரண்டு பேருமே விக்கெட்டை இழக்காம நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை சுலபமாகவே உயர்த்த முடிஞ்சது. இப்படி இருக்க 50 ஓவர்களுக்கு 287 ரன்கள் எடுத்து நம்ம இந்திய அணி ஒரு நல்ல டஃபான டீசென்டான ஸ்கோர பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக வெற்றியின் இலக்கை நம்ம இந்திய அணி நிர்ணயிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா ஷர்துல் தாகூர் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்டத்திலையும் இந்த ஆட்டத்திலையும் அவரு நாட் அவுட் ஆகாம, அதாவது அவருடைய விக்கெட்டை ஒரு முறை கூட இழக்காம சுமார் 90 ரன்கள் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இரண்டு ஆட்டத்திலையும் இப்போ ஷர்துல் தாகூர் எடுத்திருக்காரு. சோ இதனால இப்ப ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஷர்துல் தாகூர் அவர் மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆகிற அளவுக்கு அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இப்ப எல்லாருமே வெகுவா பாராட்டிக்கிட்டு வராங்க. சோ பேக் டு பேக் தொடர்ந்து சிறப்பா விளையாண்டுகிட்டு வர ஷர்துல் தாகூர் அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.